எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் போஸ்கோ நான் ஒரு சேசபை குரு ஆந்திராவில் நாற்பத்தாறு வருஷமாக இப்போ வேலை செய்துட்ருக்கேன் ஃப தேவசர் ராஜு கோனன் குப்பம் பங்கு பங்கு தந்தை என்னை மனோதத்துவ ரீதியில் கொரோனா பாதிப்பை பற்றி சில பகிர்ந்து பகிர்ந்துவிடும்படி சொன்னார் ஆகியனால் ஒரு சில சிந்தனைகளை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் கொரோனா வைரஸ் வந்து ஒரு பயங்கரமான வியாதி எல்லோருக்கும் பயம் தினந்தோறும் நம்ம டிவியில் நியூஸ் பேப்பரில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் பார்க்குறோம் கேட்குறோம் நாலு புறா அதை தான் பற்றி தான் நினச்சிக்கிட்டுருக்கோம் அதை பற்றி தான் இருக்கோம் ஆகையினால நமக்கு ரொம்ப பயம் ஏற்பட்டிருக்கு கொரோனாவை பற்றிய ஒரு அசாதாரணமான பயம் ஆகையினால நமக்கு மனசில் கஷ்டம் மன உளைச்சல் கவலைகள் இந்த மாதிரி ஒரி அங்சைட்டி அதெல்லாம் நிறையா இருக்குது அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய உடலும் கொஞ்சம் வீக் ஆயிரும் பலவீனமாகிடும் ஆகையினால என்ன ஆகுதுன்னா நம்முடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பலவீனமாகிருது இம்யூன் சிஸ்டம்னால் நம்முடைய இயற்கையிலேயே நம்முடைய உடலில் ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்குது எந்த நோய் வந்தாலும் உடனே அந்த எதிர்ப்பு சக்தி அதை தடுக்கும் எதிர்ப்பு சக்தி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு நோய் வராது அந்த எதிர்ப்பு சக்தி குறையிறவங்களுக்கு ரொம்ப சுலபமாக வியாதிகள் வரும் ஆகையினால அதைத்தான் சொல்கிறாங்க இப்போ இங்கே இந்த நிபுணர்கள்லாம் எதிர்ப்பு சக்தி குறைந்த குறைந்தவர்களை வந்து கொரோனா வைரஸ் அதிகமாக பாதிக்குது வயசானவங்க ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டவங்க இவங்களும் நிறையா பாதிக்குது ஏன்னா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி குறைவு இப்போ அந்த எதிர்ப்பு சக்தி அதிக அதிகரிக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அதை பற்றி கொஞ்சம் பார்ப்போமே இப்போ நான் சொன்னேன் கொரோனா வைரஸை பற்றிய பயம் ஒரு அசாதாரணமான பயம் அதாவது அப்னார்மல் ஃபியர் அப்படின்னு சொன்னேன் சாதாரணமாக நோயினா பயம் இருக்கத்தான் செய்யும் கொரோனா வைரஸ் இவ்வளோ பயங்கரமாக நோய் கட்டாயம் நமக்கு பயம் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி பயம் வந்து நல்லது தான் ஆனால் அதை பற்றி ரொம்ப பயம் இருக்கிறது அசாதாரணமான பயம் இருக்கிறது வந்து நல்லது இல்லை இப்போ எடுத்துக்கிங்களேன் பாம்புன்னா எல்லாத்துக்கும் பயம் பாம்பு கடித்தா செத்து போயிடுவோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் அந்த பாம்பை பற்றியே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறது இல்லை எப்போயாவது பாம்பு வந்தால் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்போம் பாம்பு வந்துச்சுன்னு சொன்னால் நம்ம அதை இப்போ நம்மளையே நம்ம சேஃபாக வச்சுக்கணும் அது நமக்கு தெரியும் இப்போ நம்முடைய இந்தியாவில் ஒரு வருஷத்தில் எண்பத்தோராயிரம் பேர் பாம்பால் கடிபடுறாங்க அதில் பதினஞ்சாயிரம் பேர் இறந்து போயிடுறாங்க அப்படின்னு நினைக்கும் பொழுது இப்போ அந்த எண்பத்தோறாயிரம் பேர்னால் ஒரு நாளைக்கு இரநூத்தி இருபது பேர் பாம்பால் கடிபடுறாங்க ஏறக்குறைய நாற்பது பேர் இறந்து போயிடுறாங்க இப்போ இதையெல்லாம் டிவிலேயும் வாட்ஸ்அப்லேயும் வீடியோவிலையும் போட்டு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு நாளும் எங்கெங்கே யார் யார் கடிபடுறா எந்த பாம்பு கடிச்சிச்சு யாரை கடிச்சிச்சு சின்னவங்களை கடிச்சா பெரியவங்களை கடிச்சா ஆண்களுக்கு கடிச்சா பெண்களை கடிச்சா எந்த சேட்டை அதிகமாக கடிச்சு இந்த மாதிரி நம்ம நமக்கு செய்திகள் கொடுத்துக்கிட்டே இருந்தால் பாம்பை பற்றிய சிந்தனைகள் நிறைய ஆகும் அதனுடைய அதை பற்றிய பய உணர்வு நிறைய ஆகும் ஆகையினால என்னாகும்னா நமக்கு ஒரு அசாதாரண பயம் ஏற்படும் அதனால் நம்முடைய எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிரும் அதை தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ ரோடு ஆக்சிடெண்ட்ஸ் நடக்குது ரோடு ஆக்சிடென்ட்ஸ் எல்லா பக்கமும் நடக்குது ஒவ்வொரு வருஷமும் அஞ்சு லட்சம் ரோடு ஆக்சிடென்ட்ஸ் நம்ம இந்தியாவில் நடக்குது இருக்குது அந்த விபத்துக்களால் ஒன்றரை லட்சம் பேர் இறந்து போகிறாங்க இப்போ அஞ்சு லட்சம் ரோ ஆக்சிடெண்ட் நடக்குதுன்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்து நானூறு ஆக்சிடெண்ட்ஸ் ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் இறக்குறாங்க நானூற்றி பத்து பேர் இறக்குறாங்க இப்போ ஸ்டெட்டிஸ்டிக்ஸ்னால் ஒவ்வொரு நாள் நம்ம கொடுத்துகிட்டு இருந்தால் எந்த ஊரில் இருக்கிறாங்க யார் இறக்குறாங்க எப்படிப்பட்டவங்க இறக்குறாங்க எதுனால இறக்குறாங்கன்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தா நமக்கு அதை பற்றியே சிந்தனைகள் வந்து நமக்கு பெரிய பயம் ஏற்படுறோம் இப்போ ஹார்ட் அட்டாக் எடுத்துக்கோங்க ஹார்ட் அட்டாக் வந்து இப்போ இதய நோய்ங்கிறது வந்து நம்முடைய தேசத்தில் ஆறு கோடி பேருக்கு இருக்குது ஒவ்வொரு வருஷமும் முப்பது லட்சம் பேர் இறந்து போகிறாங்க இப்போ நம்ம அதை பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு எட்டாயிரத்தி இரநூறு பேர் சாகுறாங்க இப்போ இந்த கணக்கெல்லாம் வச்சு நமக்கு இருதய நோயை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தா அதை அடிக்கடி நமக்கு சொல்லிக்கிட்டு இருந்தால் அதை அடிக்கடி நம்ம கேட்க வேண்டியிருந்தால் நம்முடைய நினைவுகள்லாம் இருதய நோய்தால் என்ன நடக்குமோ எனக்கு வந்துடுமோ எனக்கு ஹார்ட் அட்டாக் வருமோ அப்படிங்கிற பயம் ஏற்படும் அதை தான் நான் அசாதாரண பயம்னு சொல்கிறேன் இந்த அசாதாரண பயம் வர்றதுனால நான் சொன்ன மாதிரி நம்முடைய எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருது எந்த எதிர்மறை எண்ணங்கள் மனசில் ஓடினாலும் நெகட்டிவ் திங்கிங் அது வந்து நம்முடைய உடலில் எதிர்மறை உணர்வுகளை ஏற்படுகிறது நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் அதனால் நம்முடைய இம்யூன் சிஸ்டம் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிருது அதுக்காக நம்ம என்ன செய்கிறது நம்முடைய தான் நம்முடைய உணவு உணர்வுகள் ஏற்படுகிறது இப்போ நான் வந்துட்டு நான் ஒரு நல்ல என்னுடைய நண்பனை பற்றி நினைக்கிறேன்னு சொன்னால் உடனே எனக்கு சந்தோஷம் ஏற்படும் அப்படி சந்தோஷம் ஏற்படும் போது நான் உடலில் உடல்லையும் அதை உணர்வேன் என்னுடைய உள்ளத்துலேயும் உணர்வேன் அதே மாதிரி நான் ஒரு பெரிய வெற்றிகரமான ஒரு செய்தியை காரியத்தை சாதித்து முடித்தேன் எல்லோரும் என்னை புகழ்ந்தாங்க கைதட்டு நாங்கள் நினைக்கும் பொழுதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்னுடைய உடலும் சந்தோஷமாக இருக்கிறத அதை ஃபீல் பண்ணோம் உணர்வோம் அப்படி இந்த மாதிரி நல்ல க சிந்தனைகள் வரும் பொழுது நல்ல உணர்வுகள் இருக்கும் பொழுது நமக்கு இம்யூன் சிஸ்டம் அதிகமாகுது ஆனால் நெகட்டிவ் உணர்வு இந்த எதிர்மறையான நினைவுகள் அடிக்கடி ஏதோ எனக்கு வியாதியை பற்றி நினைக்கிறோம் வியாதியை பற்றி ஏதோ சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கவங்க அல்லது இறந்து போகிறாங்கன்னு நினைக்கிறோம் அல்லது என்னுடைய தோல்விகளை பற்றி நினைக்கிறோம் இந்த மாதிரி நினைக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த எதிர்ப்பு சக்தி குறையுது ஏன்னா இந்த எதிர்மறையான நினைவுகள் எதிர்மறையான உணர்வுகள் அதனால் நமக்கு எதிர்ப்பு சக்தி குறையுது ஆகையினால் நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய திங்கிங் நினைவுகளை மாற்றணும் அப்போ என்ன செய்கிறது நான் சொன்ன மாதிரி நேர்மறையான பாசிட்டிவ் திங்கிங் நம்ம கொண்டு வரணும் பாசிட்டிவ் திங்கிங்னால் என்ன நல்ல காரியங்களை பற்றி நினைக்கிறது வெற்றிகரமான காரியங்களை பற்றி நினைக்கிறது அன்பு நிறைந்த நம்முடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை பற்றி நினைக்கிறது அதே மாதிரி நம்ம எல்லோரும் சேர்ந்து சந்தோஷமாக இருந்த காரியங்களை பற்றி நினைக்கிறது இந்த மாதிரி காரியங்களை நம்ம நினைக்கும் பொழுது நமக்கு தானாகவே உடலில் ஒரு தெம்பு ஏற்படுகிறது ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது உடல் நல்லா இருக்குது அதே சமயத்தில் நம்முடைய எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது ஆகையினால் நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றியே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால அது நமக்கு அந்த பலவீனத்தை உருவாக்குது அதனால் நம்ம என்ன பண்ணணும் எப்படி அதை மாற்றுறது எப்படி மாற்றணும்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நல்ல காரியங்கள் நடந்திருக்கு எவ்வளவோ பெரிய காரியங்கள் நடந்திருக்கு சந்தோஷகரமான காரியங்கள் நடந்திருக்கு வெற்றிகரமான காரியங்கள் நடந்திருக்குது இந்த காரியங்களையெல்லாம் மனசுக்கு கொண்டு வந்தோம்னா உடனே நம்முடைய நினைவுகள் மாறும் அந்த நினைவு வரும்பொழுபோது நம்ம உடலும் மாறும் இப்போ வந்துட்டு எங்கள் அம்மா அப்பா பற்றி நினைக்கிறேன் அம்மா அப்பா இப்போ உலகத்தில் இல்லை ஆனால் நான் அம்மா அப்பா பற்றி பொழுது எவ்வளவு தூரத்துக்கு எங்கள் அப்பா என்னை நேசித்தாரு எவ்வளவு தூரத்துக்கு எங்கள் அம்மா நல்லது செஞ்சாங்க அப்படின்னு பொழுது எனக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம் ஒரு நன்றி உணர்வு ஏற்படுது அப்படி ஏற்படும் பொழுது இந்த கொரோனா வைரஸ்லாம் மறந்துடும் அதுதான் இப்போ நான் அது மாதிரி நீங்கள் நல்ல காரியங்களை அப்போது போன தடவை நான் இது இது பிறந்த கொண்டாடினேன் அந்த பிறந்தநாள் ரொம்ப நல்லா கொண்டாடினாங்க எல்லோரும் வந்திருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நல்ல டின்னர் கொடுத்தாங்க கேக்கு வெட்டணும் பாட்டு பாடினாங்க அதை பற்றி போதே எனக்கு ஒரு சந்தோஷம் ஆகையினால் நமக்கு ஆண்டவர் இந்த ஞாபக சக்தியை கொடுத்துருக்கிறார் இந்த ஞாபக சக்தியில் எவ்வளோ காரியங்கள் இருக்குது அதில் வந்து எதிர்மறையான எண்ணங்களும் வரும் நேர்மறையான எண்ணங்களும் வரும் சில காரியங்கள் வந்து நமக்கு நல்லதாக தெரியல அதை விட்டுறலாம் நல்லதாக இருக்கிற காரியங்களை மாத்திரம் மனசு கொண்டு வரணும் ஏன்னா நல்லா இல்லாத காரியங்கள் எதிர்மறையான எண்ணங்களை கொடுக்குற காரியங்கள் நமக்கு உதவி செய்யாது ஆகினால் எது நமக்கு உதவி செய்யுதோ அதை நம்ம மனது கொண்டு வரணும் அப்படி கொண்டு வரும் பொழுது நமக்கு மன உள்ள உடலில் உள்ளத்துலேயும் உடல்லையும் சக்தி ஏற்படுது ஆகையினால் இப்போ பாருங்கள் நான் செம்புகன்னூரில் ஃபிலாசபி படிச்சிக்கிட்டு இருந்தேன் ரெண்டு வருஷம் படித்தேன் அங்கே செம்பனூரில் கொடைக்கானல் பக்கத்தில் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் எங்கே பார்த்தாலும் பச்சை மரங்கள் கொடிகள் செடிகள் பூக்கள் எல்லாம் நிறையா இருக்கும் போய் வெளியே போய் பார்த்தாவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதோட மஞ்சு கீழேருந்து வரும் அது வந்து நம்ம உடலை உரசிக்கிட்டு போகும் அந்த ஒரு சின்ன ஒரு ச குளிர்ச்சியாக இருக்கும் நம்ம கையில் கூட ஒரு சின்ன சின்ன முத்துக்களாக நீர் படம் இதெல்லாம் எனக்கு வந்து மக மனத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு இப்போ அதை திரும்ப என்ன நினைக்கும் பொழுது அதே மகிழ்ச்சி எனக்கு ஏற்படுது அதை நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ இருக்கிற தொல்லைகள் எல்லாம் மறைஞ்சிடும் இந்த அசாதாரணமாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்நார்மல் ஃபீலிங்ஸ் அசாதாரணமான உணர்வுகள் போகணும்னா இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவத்தை நம்ம திரும்ப நம்ம மனதுக்கு கொண்டு வரணும் நான் சில சமயத்தில் ராத்திரியில் உக்காந்து இப்போ இது பௌர்ணமி சமயத்தில் நிலாவை பார்த்துட்டு வானத்தை பார்த்துட்டு சுற்றி பார்த்துட்டு எவ்வளோ அமைதியாக இருக்கும் இப்போ திரும்ப மனசுக்கு கொண்டு வந்தேன்னா அதே அமைதி ஏற்படுது எந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி நமக்கு சின்ன பிள்ளையில் நடந்ததாலும் சரி பின்னால் நடந்ததாக இருந்தாலும் சரி கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்ததாக இருந்தாலும் சரி எந்த அனுபவத்தையும் ஒரு சிறந்த அனுபவத்தை நமக்கு மகிழ்ச்சி தெம்பு தைரியம் நம்பிக்கை பக்தி நன்றி உணர்வு இந்த மாதிரி கொடுக்குற அந்த அனுபவங்களை திரும்ப மனசுக்கு கொண்டு வந்தோம்னா திரும்பவும் அதே ஏற்படும் அப்படி ஏற்படும் பொழுது நம்ம மகிழ்ச்சியாக இருக்க முடியுது நம்முடைய மனநிலை மூடு மாறிடும் அதைத்தான் நம்ம செய்யணும் அப்படி செய்யும் பொழுது இப்போ பாருங்களேன் நான் சின்ன பிள்ளையில் நமக்கு நிறைய காரியங்கள் நல்ல காரியங்கள் இருக்குது நல்ல நல்ல அனுபவங்கள் இருக்குது இந்த என்று வந்தது அதே நிலான்னு ஒரு பாட்டு இருக்குது பாருங்க அந்த பாட்டு நான் சின்ன பிள்ளையில் கேட்டது அன்று வந்தது மதே நிலா என்று வந்தது மதே நிலா அந்த பாட்டு யார் எழுதுனது எங்கே படித்தது எந்த படத்தில் வருது ஒன்றுமே தெரியாது ஆனால் அந்த பாட்டை கேட்டோன்னே மனசில் ஒரு மகிழ்ச்சி அதான் முக்கியம் இப்போ நான் ஆடி நேஷன் வாங்கினோன்னா முதல் பூசைக்கு ராஜ் ஒரு பாட்டு போட்டார் ராஜ் நம்ம நிறையா பாட்டு போட்டிருக்காரு தமிழ்நாட்டில் அவர் வந்து ஒரு பாட்டு எனக்கு போட்டார் ரெண்டு பாட்டு போட்டார் அதில் ஒன்று வந்து நெஞ்சுக்கு இயேசுவே நீ நிம்மதி நெஞ்சுக்கு ஏசுவே நீ நினைவுக்கு சாந்தி உன் சந்நிதி அதை நான் கேட்கும் பொழுது அல்லது நம்ம நினைக்கும் பொழுதே என் மனசில் அமைதி ஏற்படும் ஒரு ஆழ்ந்த சமாதானம் ஏற்படும் மனசில் ஒரு பக்தி ஏற்படும் அதுதான் நான் சொல்கிறது எதுவாக இருந்தாலும் சரி பழைய நினைவுகள் இந்த பாட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆளாக இருக்கலாம் ஒரு இடமா இருக்கலாம் ஒரு சம்பவமாக இருக்கலாம் எது வேணாலும் மனசு கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா அது திரும்பவும் உங்கள் மூடு மாறிடும் உங்கள் மனநிலையை மாறிடும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு முடியும் இப்போ ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளெல்லாம் கிறிஸ்தவர்கள் இறைவன் மேலே பக்தி உள்ளவர்கள் இறைவன் நம்முடைய தந்தையும் தாயுமாக இருக்கின்றார் அவர் வந்து அளவில்லாத வேமாதகம் நம்மை நேசிக்கின்றார் அவர் எப்பொழுதும் நம்ம அனைத்து பாவங்களையெல்லாம் மன்னித்து எப்பொழுதும் நம்மை பிள்ளைகளாக பார்க்கின்றார் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருக்குது இயேசு வந்து நம்முடைய சகோதரர் நம்முடைய நண்பர் அப்படி இருக்கும் பொழுது இறை அனுபவங்களும் நமக்கு நிறையா இருக்குது இறைவனை பற்றி போதெல்லாம் இவ்வளவு ஒரு நல்ல தந்தையை நம்ம பெற்றிருக்கோமே எவ்வளவு தூரத்துக்கு நம்ம அவர் நேசிக்கின்றார் அப்படி நினைக்கும் பொழுதே நம்மளோட உடல் உள்ளவன்லாம் நிறையுது அப்படி ஒரு நல்ல கடவுள் என்னோட இருக்கும் பொழுது நல்ல தந்தையினை பாதுக்கும் பொழுது எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற ஒரு மனோதத்துவம் நமக்கு ஏற்படுகின்றது அது ரொம்ப முக்கியம் இறை அனுபவங்கள் நமக்கு எவ்வளவோ இருக்குது அந்த இறை அனுபவங்களை மனசுக்கு கொண்டு வர்றது ரொம்ப முக்கியமான காரியம் அது வந்து சில ஜபங்களில் சில பாட்டுகளில் சில சம்பவங்களில் நமக்கு மனசுக்கு வருது நான் ஒரு தடவை அனந்தபூருங்கிற இடத்துல கோயிலில் போய் ஜ போய் கொஞ்ச நேரம் ஜபம் சொல்லலான்னு போய் உக்காந்தேன் சைலண்டாக தனியாக இருந்துச்சு அந்த கோயில் ஒரு யாருமே இல்லை நான் போய் உட்காந்துருந்தேன் அந்த சமயத்தில் எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு மனசில் அமைதி ஏற்பட்டுச்சுன்னா எவ்வளவு தூத்துக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தினா இப்போவும் அதை நினச்சா அதே திரும்பி வரும் எனக்கு பாட்டுகள் நம்போது நம்ம நிறையா பாடுறோம் சில பாட்டுகள் சங்கீதங்கள் இதெல்லாம் நமக்கு திரும்பவும் அந்த மூட மாற்றி நல்ல உணர்வுகளை கொண்டு வரும் எப்போ நமக்கு பயம் வந்தாலும் சரி தாழ்வு மனப்பான்மை வந்தாலும் சரி குற்ற உணர்வு வந்தாலும் சரி கோபம் வந்தாலும் சரி குரோதம் வந்தாலும் சரி எது வந்தாலும் கவலைப்படாமல் நம்ம அந்த மாதிரி நல்ல காரியங்களை மனசுக்கு கொண்டு வரணும் இப்போ வந்துட்டு தமிழில் பாட்டு சங்கீதம் இருபத்தி மூணு ஆண்டவர் என்ன என் ஏது கூரை எனக்கு அதை பாடுங்கள் ஒரு தடவை அதை கேளுங்க காதால் அந்த பாட்டை பாடாட்டி கூட மனசுக்கு கொண்டு வாங்க உங்களுக்கு மன உறுதி கிடைக்கும் தன்னம்பிக்கை கிடைக்கும் இறைவன் என்னோடு இருக்கிறாரு எதுக்கு நான் அஞ்சு அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வரும் இந்த மாதிரி நம்ம நேர்மறையான எண்ணங்களை மனசுக்கு கொண்டு வரணும் நேர்மறையான உணர்வு நமக்கு வரும் ஆகையினால் நம்முடைய எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது நீங்கள் தினந்தோறும் ஜம சொல்கிறீங்க பூ ஜெவ மாலை சொல்கிறீங்க அல்லது பூசிக்கு போகிறீங்க இந்த சமயத்தில் அந்த அனுபவங்களை திரும்பவும் மனசுக்கு கொண்டு வாங்க அதில் சில இது வந்து உங்களை தொடர்தான் இருக்கும் மனசுக்கு தொடரான தொடுற மாதிரி இருக்கிற அனுபவங்களை திரும்பவும் மனசு கொண்டு வாங்க கொண்டு வந்தீங்கன்னா உடனே உங்களுடைய மூடு மாறிடும் மனசில் ஒரு நன்றி உணர்வு ஏற்படும் பக்தி ஏற்படும் அன்பு ஏற்படும் தைரியம் ஏற்படும் தன்னம்பிக்கை ஏற்படும் அதனால் நம்ம வந்து இந்த கொரோனா வைரஸையும் சரி எது வந்தாலும் எதிர்க்கிறதுக்கு நம்மளால் முடியும் சாவின் பாலத்தாக்கல் நடக்க நேர்ந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன் இறைவன் என்னோடு இருக்கின்றார் இறைவன் கையிலே என்னுடைய சாவும் வாழ்வும் இருக்கின்றது எனக்கு கவலையே இல்லை அப்படிங்கிற ஒரு நல்ல மனத்தத்துவ அடுத்தத்தை ஆண்டவர் கொடுக்கணும் நம்ம நல்லா சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசிக்கின்றேன் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்கள் சக அரேஜ் ஃபாதருக்கு அனுப்புங்க அவர் எனக்கு சொல்லுவார் ஒருவேளை வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு திரும்பவும் சொல்லுகிறேன் இப்போ வந்துட்டு நான் என்ன நினச்சேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு சின்ன எக்ஸசைஸ் கொடுக்கலாம்னு நினச்சேன் கேட்டுக்கிட்டு இருக்கவங்களா உங்கள் கண்களை கொஞ்சம் மூடுங்க மூடி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக உட்காருங்க உக்காத்துட்டு மனசுக்கு உங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு அனுபவத்தை கொண்டு வாங்க எதுவாக இருந்தாலும் சரி ஒரு சிறந்த இடமோ அங்கே நடந்ததோ அங்கே கேட்டதோ பாட்டோ அல்லது எது எந்த விதமான சம்பவங்களாக இருந்தாலும் சரி இப்போ மனசுக்கு கொண்டு வந்து திரும்பவும் அந்த அனுபவத்தை ரசிங்க அங்கே என்ன பார்க்குறீங்க என்ன கேட்குறீங்க உங்கள் உடலில் அதை பார்க்கும்பொழுது கேட்கும்பொழுது என்ன மாதிரி உணர்வுகள் போகுது அப்படி இங்கே பார்க்குறதும் கேட்குறதும் அந்த உணர்வுகளை இப்போ உணர்கிறதும் செஞ்சுக்கிட்டு இருக்க சமயத்தில் இயேசு எங்கே இருக்கிறார் இங்கே இயேசு வருகிறாருன்னு நினச்சிக்கோங்க அந்த இடத்துக்கு இயேசு வந்து உங்களை சந்திக்கின்றார்னு நினச்சிக்கோங்க இயேசு வந்து உங்களை பார்க்குறார் அன்பாக பார்க்குறார் பறிவோடு பார்க்குறார் கருணையோடு பார்க்குறார் அவர் உங்களுக்கு ரொம்ப அருகில் இருக்கிறார் அவர் அருகில் இருக்கிறாருங்கிறத நீங்கள் உணர்றீங்க அவர் ரொம்ப பக்கத்தில் வந்து உங்கள் மேலே கை போட்டு பேசுகின்றார் அவருடைய சுற்றி இருக்கிற ஒளியானது நம்மை மேலும் பரவுகிறது அந்த சமயத்தில் நம்ம வந்து நம்மளை பற்றியே ஒரு நல்ல என்ன பெரிய இயேசுவே என்னோடு இருக்கின்றார் என்னை முழுவதுமாக ஏற்றுக்கொள்கின்றார் என்னை முழுவதுமாக நேசிக்கின்றார் என்னை முழுவதுமாக ஒப்புக்கொள்கின்றார் என் முழுவதுமாக மன்னித்து விட்டார் நான் அவருடைய அன்பான பிள்ளை அது அவரே சொல்கிறார் இறைவனுடைய பிள்ளை நீ என்னுடைய சகோதரன் சகோதரி அந்த நேரத்தில் என் மனசில் என்னுடைய ஆழ்ந்த மனசில் எவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை ஏற்படுது எவ்வளோ தூரத்துக்கு உறுதி ஏற்படுது எவ்வளவு தூரத்துக்கு சந்தோஷம் ஏற்படுது அப்படிங்கிறத உணர்வும் அந்த சமயத்தில் இயேசு உங்கள்கிட்ட கொஞ்சம் ஏதோ பேசுகிறாரு சொல்கிறாரு உங்களுடைய காதுகளில் பக்கத்தில் வந்து இயேசு உங்களுக்கு ஏதோ சொல்லுகின்றாரு அதை நல்லா கேளுங்க என்ன சொல்லுகின்றார் அவர் சொல்கிற இந்த வார்த்தைகளானது உங்களுக்கு காது வழியாக இந்த உடம்பு பூரா பரவுது அவர் எப்படி சொல்கிறாரு எந்த மாதிரி சொல்கிறாரு அவர் வாய்ஸ் எப்படி இருக்குது அவர் என்ன சொல்கிறாரு இதெல்லாம் கேளுங்க அதனால் நீங்கள் அங்கே இருக்கீங்க இயேசு பக்கத்தில் இருக்காராரு அவர் அன்போடு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு அதெல்லாம் உணர முடியிறது இயேசு பக்கத்தில் இருக்கிறது அன்போடு பார்க்குறது ரொம்ப ஆறுதலாக பேசுகிறது எல்லாம் உங்களுக்கு ஒரு பெரிய அனுபவமாக இருக்கிறது அந்த அனுபவத்திலேயே கொஞ்ச நேரம் நீங்கள் செலவிடுங்கள்